ஹலோ ரிமோன், ஹலோ பிரிக்ல, ஹலோ பெல்லர் பிரிக்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே, பட் அதை தவிர்த்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பரபரப்பாக பேசிக்கிற விஷயம் என்னென்னா, கள்ளக்குறிச்சியில் நடக்கிற இன்சிடென்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் பொண்ணு, ஸ்ரீமதினு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து டியூஸ்டே நைட் வந்து தான் படிக்கிற ஸ்கூலோட ஹாஸ்டல்லேருந்து மாடியில் வந்து மூணாவது மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிட்டு தான் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அஃபிஷியல் நியூஸ், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, பட் அதுக்கு அடுத்த நாள் காலையில், அதாவது டியூஸ்டே நைட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, பட் வெனஸ்டே காலையில் 5 மணிக்கு தான் இவங்க வந்து இந்த அந்த ஹாஸ்டலோட ஹெட்ஸ் வந்து இந்த அதை அந்த மேன் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்ஸ் வந்து இவங்களை வந்து தான் ஒரு ஆம்னி வேனில் வந்து, சரி ஓகே வண்டியை எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய நேரம் சொல்லிட்டு ஒரு ஆம்னி வேனில் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட உடனே இந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து இவங்க வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து மாடியிலேருந்து குதிச்சிட்டாங்க, பட் இப்போ அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. பட் அவங்க ஹாஃப் அன் அவர் கழிச்சு அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து கூட்டு வரும்போது இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எப்படி அரை மணி நேரத்தில் என் பொண்ணு வந்து செத்து போயிருக்குன்னு கேட்குறாங்க. இது ஒரு க்வெஸ்சன். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்கன்னா, என் பொண்ணு தான் உண்மையாகவே கீழே குதிச்சாங்களா இல்லை யாராச்சும் தள்ளி விட்டாங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் விஷயம் இருக்குது. அது வந்து அவங்ககிட்ட கிளிப்பு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ரீமதினு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து எத்தனாவது படிக்கிறாங்கன்னா 12th படிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. பட் அது வந்து சூசைடாக கொலையானே இன்னும் டிசைட் ஆகலை, பட் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கிற நியூஸஸை வச்சு சூசைட் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதிச்சு போயிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன அந்த லெட்டரை வந்து போலீஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த போலீஸ் வந்து கைப்பற்றிட்ட பிறகு இந்த போலீஸ் வந்து பப்ளிக் அதாவது மீடியா முன்னாடி இந்த நியூஸ் பேப்பர், அதாவது இந்த பர்டிகுலர் லெட்டர், அந்த பொண்ணு எழுதிச்சு அந்த லெட்டர் வந்து போலீஸ் வந்து என்ன எழுதியிருக்காங்க, ரிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு, ரெண்டு டீச்சர்ஸ் வந்து என்னை வந்து கலாய்ச்சி பேசியிருக்காங்க, என்னை வந்து ரொம்பவே பர்சனலி அப்யூஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப கலாய்ச்சி பேசியிருக்காங்க, நீ வந்து சரியாக படிக்க மாட்டேன், ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்பவே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அசிங்கப்படுத்திருக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை வந்து இந்த ரெண்டு டீச்சர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க அம்மா அப்பாவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பொண்ணு வந்து சாரி கேட்குறாங்க, நான் இந்த விஷயம் பண்ணதுக்கு சாரி கேட்குறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த காசு, அதாவது 12th அவங்க இப்போ தான் போயிருக்காங்க, அந்த 12th போன காசு ஃபீஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கிட்டே வந்து இவங்க வந்து திரும்பி எங்கள் அம்மா அப்பா கிட்டே இந்த ஃபீஸை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எழுதி வச்சுட்டு இவங்க வந்து மாடியிலேருந்து குதிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்குது. இது எப்போ நடந்திருக்குன்னா, டியூஸ்டே நடந்திருக்கு, இந்த போன டியூஸ்டே, அதாவது இன்றைக்கி சண்டே, போன டியூஸ்டே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாகவே கொலையாக, இது வந்து உண்மையாகவே சூசைடாக இல்லை கொலையான்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்கூலில் போய் செக் பண்ணும்போது அந்த ஸ்கூலோட செவரு, அந்த ஸ்கூலோட ஸ்டெப்ஸ்லாம் பிளட் ஸ்டெயின்ஸ் தெரியுது, அந்த பொண்ணோட கை அண்ட் பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து சில பிளட் ஸ்டெயின்ஸ் தெரியுது. அப்போ வந்து பட் போலீஸ் வந்து என்ன கன்ஃபார்ம் இருக்காங்கன்னா, இந்த பொண்ணு வந்து, அதாவது இப்போதைக்கு என்ன கன்ஃபார்மாக இருக்குன்னா, இந்த போலீஸ் இந்த பொண்ணு வந்து இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்கு, தான் ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் சேம் டைம் இந்த பொண்ணு வந்து டியூஸ்டே நைட் வந்து 3rd floorலேருந்து குதிச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க அம்மா அப்பா வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட அண்ட் போலீஸ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என் பொண்ணு தான் உண்மையாகவே சூசைட் பண்ணிச்சான்னு கேட்குறாங்க. அண்ட் செகண்ட் வந்து, என் பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஏன் டார்ச்சர் பண்ணிங்க, என் பொண்ணு வந்து எப்படி சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு தாட்டுக்கே என் பொண்ணு வந்து போயிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அண்ட் அது இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க, இன்னொரு விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து இதுக்கு முன்னாடியே 7 பேர் வந்து செத்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஜஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி 7 குழந்தைங்க செத்து இருக்குதுன்னா, அதுக்கு அகேன்ஸ்டாக போலீஸ் வந்து, போலீஸோ இல்லை கவர்மெண்ட் போலீஸ் வந்து என்ன அகேன்ஸ்டாக பண்ணிருக்காங்கன்ட்டு இன்னும் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. இவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 7 பசங்க வந்து செத்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் கூப்பிட்டு போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து கரெக்டாக கிளியராக பார்க்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து மண்டையில் அடிபட்டிருக்குது, உடம்பில் வந்து காயங்கள் வந்து தெரியுது. ஸோ இதனால் அவங்க அம்மா அப்பா வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பிகாஸ் இவங்க என் பொண்ணை பார்த்தா
யாரோ செக்ஷுவலி அப்யூஸ் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ் கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இவங்க அம்மா அப்பா வந்து சிபிசிஐடிக்கு வந்து இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு அகேன்ஸ்டாக மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் பேசலாம். அந்த ரெண்டு டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம மீடியா கிட்ட, நாங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாலாம் பேசல, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக விளையாட்டுத்தனமாக பேசணும், சர்காஸ்டிக்காக பேசணும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து அந்த பொண்ணு எப்படி அஃபெக்ட் இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12th பொண்ணை ஜஸ்ட் விளையாட்டுக்கு இந்த மாதிரி சர்காஸ்டிக்காக கிண்டல் பண்ணதுனால சூசைட் பண்ணுறதுக்குனா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ஸோ இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கும்போது சண்டே, அதாவது இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அதாவது நாலு நாளாக இவங்க அம்மாவும் அப்பாவும் சொந்தக்காரன், அதாவது இந்த ஸ்ரீமதினு சொல்லப்படுற பெண்ணோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா அப்பா அண்ட் அவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூலுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு வெளில வந்து இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்டிங் போகும்போது இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கலவரமாக ஆயிடுச்சு. தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொட்டஸ்டிங் அண்ட் வயலன்ஸ். இது வந்து கலவரமாக ஆயிடுச்சு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இந்த 300 பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால இந்த வந்து இதே broke the barriers of the police. அதாவது இந்த போலீஸ் வந்து இவங்க வந்து உள்ளே போ அதாவது இந்த மக்கள்கள் வந்து உள்ளே ப்ரொட்டஸ்டிங்க்கு வந்த மக்கள்கள் வந்து உள்ளே போகும்போது இந்த போலீஸோட குவாண்டிட்டி வந்து கம்மியாக இருந்ததுனால இவங்களால அவங்கள டேக் ஓவர் பண்ண முடியல, போலீஸால் டேக் ஓவர் பண்ண முடியல. ஸோ இதனால் அவங்க வந்து நடுவில் வந்து நிறைய கல் அண்ட் லத்தி சார்ஜ் கொடுத்ததுனால இவங்களை வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் கொடுத்தும் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இவங்க போலீஸோட பேரியர்ஸ் இவங்க வந்து உடச்சிட்டு இவங்க வந்து ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரா ஆயிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரா ஆயிருக்காங்க. என்ட்ரா ஆனது மட்டும் இல்லாமல் நிறையவே பொருட்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்தது. அந்த ஸ்கூலோட வாசலில் கார் வந்து கவுந்து கிடக்குது, பஸ் வந்து எரிஞ்சுட்டு இருக்குது, உள்ளே இருக்கிற புக்ஸ் எல்லாம் நோட் புக்ஸ்லாம் எரிச்சுட்டு இருக்காங்க, ஃபேனு பெஞ்ச் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸோட ரூம்ஸ் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. பட் இதனால அந்த பொண்ணோட கேஸுக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் ஜஸ்டிஸ் கிடைக்கும். பட் எப்பவுமே பொறுமையாக இருப்பீங்களா? இந்த மாதிரி தான் அப்புறம் பொறுமையாக இருந்தால் நிறைய பேருக்கு ஜஸ்டிஸே கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. பட் எஸ் பொறுமையாக இருக்கலாம். பட் அதுக்குன்னு இவ்வளோ டூ மச்சாக வயலன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கே அகேன்ஸ்டாக இப்போ கேஸ் கொடுக்குறவங்களுக்கே அகேன்ஸ்டாக கேஸ் மறுபடியும் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க அம்மா வந்து தூண்டி விட்டுருக்காங்க, அந்த பொண்ணு அந்த ஸ்ரீமதியோட அம்மா வந்து தூண்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எங்களோட மேனேஜ்மெண்ட்டோட பேர் கேட்கணும்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க அம்மாவும் அப்பாவும் விடாமல் எங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணுற வாய்ப்பேன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் அவங்க அம்மா அப்பா வந்து போலீஸ்கிட்ட என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. கிளியராக போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த பர்டிகுலர் வயலன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சண்டே இன்னைக்கு காலையில் நடந்தது. அண்ட் இந்த வயலன்ஸ்னால 30 இளைஞர்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் 30 பட் இன்னும் எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியல. போலீஸ் வந்து இப்போது இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அம்மாவுக்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் சிக்கி தவிக்கிறது தான் போலீஸ். இவங்களுக்கு வந்து என்ன போலீஸ் வந்து ரெண்டு விஷயம் மட்டும்தான் பார்க்க இப்போதைக்கு, அதாவது தேர் ஃபிக்ஸ்ட் இன் 2 பாயிண்ட்ஸ். அதாவது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து டியூஸ்டே நைட் வந்து குதிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணோட லெட்டர் வந்து இவங்க இந்த பொண்ணு தான் எழுந்ததுன்னு இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா, நாளைக்கு வந்து இவங்க அம்மா அப்பா வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸ்னால், எங்களோட பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அட் சேம் டைம் நிறையவே பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயமாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்ரீமதி பொண்ணால் ஸோ இப்போ இருக்கிற மெயின் கேள்வி, நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த பொண்ணு உண்மையாகவே அதாவது சர்காஸ்டிக்காக கலாய்ச்சதுனால இல்லை சும்மா கலாய்ச்சதுனால விளையாட்டு கலாய்ச்சதுனால இந்த பொண்ணு வந்து குதிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த பொண்ணு வந்து வேறு ஏதாச்சும் தப்பாக பிஹேவ் பண்ணி இந்த பொண்ணு மேலே தப்பாக பிஹேவ் பண்ணி இவங்களை வந்து கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த பொண்ணோட கைத்தடம் பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸில் வந்து கிளியராக போலீஸ் வந்து காட்டுறாங்க. ஃபோட்டோஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் காட்டுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. அண்ட் நம்மளும் ஃபைட் பண்ணலாம். நம்ம சேனல் சார்பாக நம்மளும் நம்மளோட வாய்ஸ் வந்து ரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பொண்ணு மேலேயும் தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து விளையாட்டு தனமாக இருந்தால் அதனால தான் இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் ரைட்டுன்னு சொல்லவே முடியாது. அது டிசைட் பண்ணுற ரைட்ஸ் வந்து போலீஸ் அண்ட் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ் வந்து போகுது. ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஃபர்தர். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லைன் சனி எஃப்எம் 20 ஆஃபிஷியல் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஆல் இஸ் வெல். டாடா.